லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவரும் ஊடகத்துறை தலைவருமான திரு கோபண்ணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று மாமனிதர் நேரு அவருடைய புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு, நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க, அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முதல்ல நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தோழர் திருமாவளவன் அவர்கள் உள்ளிட்ட பல தலைவர்கள், முக்கியமான தலைவர் கலந்துட்டாங்க. அந்த நிகழ்வு பற்றி சொல்லுங்கள். அந்த நிகழ்வில் முதல்வர் மு க ஸ்டாலின் எடுத்து வைத்த வாதங்கள் வந்து முக்கியமாக பேசப்படுது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? மாமனிதர் ஜவஹர்லால் நேரு என்ற நூல் வந்து ஏற்கனவே ஆங்கிலத்தில் 2018 மே 27 ஜவஹர்லால் நேரு என இல்லஸ்ட்ரேட்டட் பயோகிராஃபி என்கிற பெயரில் குடியரசுத் தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள், துணை குடியரசுத் தலைவராக இருந்த அமீத் அன்சாரி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், இந்து குழுமத்தினுடைய தலைவராக இருந்த என்ராம் ஆகியோர் பங்கேற்ற விழாவில் தலைநகர் டெல்லியிலே வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் ஜவஹர்லால் நேரு பற்றிய வாழ்க்கை வரலாற்றை தமிழ் மக்களுக்கு கூறுகிற நோக்கத்தில் மாமனிதர் நேரு அரிய புகைப்பட வரலாறு என்ற தலைப்பில் அந்த நூலை நேற்று கலைவாணர் அரங்கில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கே எஸ் அழகிரி அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். ப. சிதம்பரம் போன்ற, ஏன்ராம் போன்ற அறிஞர் பெருமக்கள், அரசியல் தலைவர்கள்லாம் கலந்து கொண்டு அதற்கு வாழ்த்துறையும் பாராட்டுரையும் வழங்கினார்கள். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டது மிக மிக பொருத்தமாகும். ஒரு முன்னாள் பிரதமர், இந்தியாவுக்கு அடித்தளம் அமைத்தவர், நவ இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்பட்டவர், இந்த நாடு இன்றைக்கு நவீன இந்தியா, இன்றைய இந்தியா வளர்ந்திருப்பதற்கு அடித்தளம் அமைத்தவர் பண்டித நேரு அவர்கள். அதேபோல் தமிழகத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர். அவர் 9.5 காலம் பொற்கால ஆட்சி நடத்தி தான் 1947-50களுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிற நவீன தமிழகத்திற்கு அடித்தளம் அமைத்தார். அதேபோல் பண்டித நேரு அவர்கள் நவ இந்தியாவிற்கு அடித்தளம் அமைத்தார். ஆக காமராஜரை பற்றி நான் நூல் வெளியிட்டிருக்கிறேன். அதேபோல் இன்றைக்கு பண்டித நேரு நூல் வெளியிட்டதன் மூலமாக இந்தியாவிற்கு அடித்தளம் அமைத்த ஒரு முன்னாள் பிரதமரை பற்றி தமிழ் மக்கள் அறிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு இந்த நூல் மூலமாக கிடைத்திருக்கிறது. தமிழ் பதிப்புகள், தமிழ் நூல்கள் எதுவுமே ஜவஹர்லால் நேருவை பற்றி முழுமையாக இல்லை, தமிழர்கள் அறிந்து கொள்கிற வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டுக்கு அவர் 13 சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இங்கே அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார், அதை திறந்து வைத்திருக்கிறார். இங்கே பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம் ஆழியார் என்று பொள்ளாச்சியை தாண்டி ஏதோ ஒரு குக்கிராமத்தில் அந்த அணை கட்டப்பட்டிருக்குது. அந்த அணை அடிக்கல் நாட்டு விழாவுக்கும் வந்தார், திறப்பு விழாவுக்கும் வந்தார். ஆக தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறையுள்ள பிரதமராக அன்றைய முதலமைச்சர் காமராஜரோடு சேர்ந்து தமிழகத்தை வளர்த்தெடுப்பதில் முன்னணி பங்கு வகித்தவர் பண்டித நேரு. அந்த வகையில் நான் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை அணுகி இந்த நூலை நீங்கள்தான் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினேன். அதை அந்த என்னுடைய கோரிக்கையை ஏற்று இந்த நூலை வெளியிட்டதற்காக நான் முதலமைச்சர் க ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தமிழ்நாட்டுக்கு மிக மிக தேவை. இன்றைக்கு வந்து 8 கால பாஜக ஆட்சியை வந்து அதை வந்து நீங்கள் ஒப்பிடணும். அதாவது 2 நிலைகளையும் நாம் பார்க்கணும். அவர் 17 காலம் பிரதமராக இருந்தார். 1947-48 பிரதமர் நேரு பதவியேற்ற போது ஆர் கே சண்முகம் செட்டியார், கோவையைச் சேர்ந்தவர், அவர் தான் நிதியமைச்சர். அவர் சமர்ப்பித்த முதல் பட்ஜெட் தொகை 147 கோடி ரூபாய். அதே 1963-64 இந்த 17 காலம் கழித்து அன்றைக்கு பிரதமர் நேரு ஆட்சியில் இருந்தபோது கடைசி பட்ஜெட் தொகை 2,75 ரூபா. இந்த மொத்தம் 17 கால பட்ஜெட் தொகை மொத்தமே 12,100 கோடி தான். அந்த 12,100 கோடியை வைத்து கொண்டு தான் நவ இந்தியாவிற்கு அவர் அடித்தளம் அமைத்தார். பல துறைகளில் இந்த நாடு வளர்ச்சி அடைந்தது. அதேபோல் இன்றைக்கி பட்ஜெட்டு பாஜக ஆட்சியில் 2022-23 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 39,40,000 கோடி ரூபாய்.
39 லட்சத்து 40,000 கோடி எங்கே இருக்கிறது, 12,100 கோடி எங்கே இருக்கிறது, அன்றைய இந்தியாவின் வளர்ச்சியை ஒப்பிட்டு பாருங்கள். அனைத்து துறைகளுக்கும் அடித்தளம் அமைத்தவர். எய்ம்ஸை பற்றி பேசுகிறீங்க, முதல் முதல்ல எய்ம்ஸ் தலைநகர் டெல்லியில் நேரு தான் அதை திறந்து வைச்சார், அதை உருவாக்கினார். ஆக எதை செய்தாலும் ஸ்டீல் பிளான்ட்டு, பொக்கா பக்ரானங்கள் அணை, இப்படி பல விஷயங்களை நான் சொல்லலாம். அதெல்லாம் சொல்கிறது அதையெல்லாம் இந்த நூலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அவர் ஆட்சியில் வந்து ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா என்று சொல்வார்கள். இந்தியா எப்படி உருவாக்கப்பட்டது, இந்தியா எப்படி வளர்ச்சி அடைந்தது, அதுக்கு எப்படி அடித்தளம் அமைக்கப்பட்டது என்பதை ஆதாரத்தோடு சொன்னேன். இது வந்து வெறும் உரைநடையாக இல்லை இந்த நூல், இது வந்து படங்கள் மூலமாக பண்டித நேருவினுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் சொல்லியிருக்கிறேன். குழந்தை பருவம் முதல் இறப்பு வரை அவர் வாழ்க்கையில் நடந்த அனைத்து அம்சங்களையும் முழுமையாக சொல்லுகிற ஒரு வாய்ப்பை நான் பெற்று இந்த நூல் மூலமாக தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு இந்த நூலை கொடுத்திருக்கிறேன். இந்த நூலை மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டு பெருமை சேர்த்திருக்கிறார். இப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிகழ்வில் பேசும்பொழுது போலி வரலாற்றை புனைந்து பிற்போக்குத்தனத்தை வந்து உயர்த்தி பிடிக்கிறார்கள் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தார். இன்னொரு புறம் வந்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசியலமைப்பில் வந்து ராமராஜ்யம் இருக்குது, அரசியலமைப்பில் ஆன்மீகம் இருக்குது அப்படின்னு ஒரு புறம் சொல்கிறாரு. இதை ரெண்டும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக நீங்கள் இந்திய அரசியலை கூர்ந்து கவனித்தீங்கன்னா ரெண்டு வகை சித்தாந்தம் இருக்குது. ஒன்று வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, பன்முகத்தன்மை, பன்முக கலாச்சாரம், அனைத்து மதங்களையும் சமமாக கருதுவது, இப்படி ஒரு நோக்கம் கொண்டது வந்து மகாத்மா காந்தி நேரு அந்த வழிவந்த கொள்கை. இன்னொரு பக்கம் 1925 ஆர்எஸ்எஸ் இயக்கம் துவக்கப்பட்டது முதல் இந்து மகா சபையினுடைய சித்தாந்தம். இதெல்லாம் எப்படின்னா, இது வந்து இந்தியாவை இந்துத்துவ நாடாக, இந்து மதம் சார்ந்த நாடாக அவர்கள் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்காக மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற பணி என்பது 1947 முன்பே இது ஏற்பட்டுவிட்டது. ஏதோ ஒரு வகையில் முஸ்லீம் லீக்கும் மதவாத அரசியலை நடத்தும்போது அதற்கு எதிராக ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபா அவங்களுடைய மதவாத கொள்கை, இரண்டு மதவாத கொள்கைகளின் மோதலின் விளைவாக உருவானது தான் பாகிஸ்தான் பிரிவினை. ஒரு பக்கம் முஸ்லீம் லீக், ஒரு பக்கம் இந்து மகாசபை ஆர்எஸ்எஸ், இவற்றுக்கு இடையில் மகாத்மா காந்தியினுடைய அந்த பாகிஸ்தான் பிரிவினை எதிர்ப்பு என்பது தோல்வியடைந்து விட்டது. அன்றைக்கு மத ரீதியாக அந்த நாடு பாகிஸ்தான் என்கிற நாடு உருவானது, மதத்தின் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அந்த பாகிஸ்தான் இரண்டு நாடுகளாக பிளவுபட்டது மொழியின் அடிப்படையில். ஒன்று உருது பேசுகிற முஸ்லீம்கள், ஒன்று வங்காளம் பேசுகிற முஸ்லீம்கள். ஒரே மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மொழியின் அடிப்படையில் அவர்கள் ஒன்றாக இல்லாத காரணத்தினாலும், நிலப்பரப்பு ரீதியாக அது ஒரு நாடாக இல்லாதனால அது இரு நாடுகளாக பிளவுபட்டு விட்டது. ஆக இன்றைக்கு சித்தாந்தங்கள், இரண்டு சித்தாந்தம் இருக்குது. ஒன்று வந்து காந்தி சொன்ன சித்தாந்தம், ஒன்று கோட்ஸே சொன்ன சித்தாந்தம். அதாவது மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற அந்த சித்தாந்தத்தை ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு கடைபிடித்து வருகிறது. அவர்கள் கொள்கை என்பது, அதாவது சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக அவர்களை வந்து தனிமைப்படுத்துவது, அவர்களுக்கு எதிராக தாக்குதலை தொடுப்பது, அதன் மூலம் பெரும்பான்மை மக்களை அணி திரட்டி வாக்கு வங்கியை விரிவுபடுத்தி அதன் மூலம் தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக, மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலுக்கு எதிராக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை இந்திய ஒற்றுமை பயணம், பாரத் ஜோடோ யாத்ரா என்று சொன்னால் இந்திய ஒற்றுமை பயணம், இந்திய மக்களை ஒன்றுபடுத்துகிற பயணம். அவர் மதம் அவருடைய நடைபயணத்தில் பார்க்கிங்கன்னா ஒரு தேசிய கொடி தொடர்ந்து அவர் பின்னால் பறந்து கொண்டே இருக்கும். அதற்கு என்ன காரணம்னா, இந்த நடைபயணம் ஒரு அரசியல் கட்சியினுடைய நடைபயணமாக இல்லாமல் அனைத்து மக்களும் பங்கேற்கக்கூடிய, அனைத்து தரப்பு மக்களும் அதில் அந்த பயணத்தில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கியிருக்கிறார். அதன் மூலம் இந்திய மக்களை ஒன்றுபடுத்துகிற அந்த முயற்சி மிகப்பெரிய அமோக ஆதரவோடு இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லும்பொழுது கூட சொன்னார், கருத்தியல் ரீதியாக ஒரு பயணம் அப்படின்னு அவர் சொன்னார், தேர்தல் பயணம் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார், தத்துவார்த்த ரீதியான ஒரு பயணம். ஆனால் அது தேர்தல் வெற்றிக்கு வித்திடுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, தேர்தல் வெற்றி என்பது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக
அனைத்து கட்சிகளையும் அணிதிரட்டுகிற ஒரு முயற்சி நடந்தாதான் 2024 பாஜகவை அகற்ற முடியும். அதற்கு மக்களை ஒன்றுபடுத்துகிற முயற்சியில் ராகுல் காந்தி ஈடுபட்டிருக்கிறார். அதற்கு கிடைக்கிற அமோக ஆதரவின் அடிப்படையில், அந்த ஆதரவு ஒவ்வொரு மாநிலமும் அதிகமாகி கொண்டிருக்கிற இந்த சூழலில் அது ஒரு அரசியல் நிர்பந்தத்தை ஏற்படுத்தும். பாஜகவை வீழ்த்த விரும்புகிற, மோடி ஆட்சியை அகற்ற விரும்புகிற மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள்லாம் ஒன்று சேர வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை இந்த பாரத் ஜோடோ யாத்திரா நிச்சயம் ஏற்படுத்தும். அதற்கான ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. இப்போது தமிழகத்தை பார்த்துக்கிட்டோன்னா, இப்போது ஒரு 2 வார காலமாக அண்ணாமலையினுடைய வாட்ச் சம்மந்தமான பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் அது திமுகவினர் கைவிடுறதா இல்லை. ஆனால் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க, அடுத்த ஆண்டு அண்ணாமலையின் ஆண்டாக இருக்க போகிறது 2023 ஆம் ஆண்டு. அவர் வந்து ஏப்ரல் மாதத்தில் நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு, ஜூலை மாதம் வரைக்கும். அந்த பயணத்தில் வந்து பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அண்ணாமலை வந்து ஒரு அப்பட்டமான ஒரு அவருக்கு ஒன்று ஒரு தெளிவான அரசியல் பார்வை இருப்பதாக நான் தெரியல. அவர் வந்து பரபரப்பாக பேசுகிறார், பரபரப்பாக செயல்படுகிறார், ஆதாரமற்ற அவதூறு கருத்துக்களை பரப்புகிறார். இந்த வாட்சி விஷயத்திலே பார்க்கணும், இது வரைக்கும் பில் கேட்டு எல்லாரும் அவரை கோரிக்கை வச்சுருக்காங்க. இது வரைக்கும் பில்லை அவர் வெளியிடலை. எங்கே வாங்கினார்னு தெரியல, எப்படி வாங்கினார்னு தெரியல. அவருடைய அரசியல் நேர்மையே இன்றைக்கி சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. அவருடைய கருத்துக்கள் வந்து வந்து எந்த அடிப்படையும் இல்லாதது, எந்த ஆதாரமும் இல்லாதது. அவர் வந்து அரசியலில் வந்து திடீரென்று அரசியலுக்கு வந்தவர். அவர் வந்து நீண்ட கால அரசியல் பின்னணியெல்லாம் கிடையாது. காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தார், ஒரு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டார். தோல்வியுற்றவருக்கு தமிழ்நாடு பாஜக பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து இன்றைக்கி இது வந்து மீடியாவில் வந்து அவர்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாக அவர் மாறிவிட்டார். அவர் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனம் அவருக்கு எதிராக தான் வருது. அதெல்லாம் ஜனங்கள் அப்போ வந்து ஒரு காமெடி, இந்த பார்த்திங்கன்னா சில சினிமாக்களில் காமெடி எனக்கு வருவாங்க, அந்த மாதிரி ஒரு அரசியல் காமெடியனாக அண்ணாமலை மாறிவிட்டார். அண்ணாமலை அரசியலில் வந்து அவர் மீடியாக்களில் வேணால் பரபரப்பாக இருக்கலாமே தவிர அரசியல் ரீதியாக அந்த இயக்கத்தை வளர்ப்பதாக தெரியவில்லை. அவர் உட்கார்ந்திருக்கிறார், ஒரு பக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகிய அந்த முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் அங்கே இருக்கிறார், இன்னொரு பக்கம் இன்னொரு அவர் ஏற்கனவே சரத்குமார் கட்சியில் இருந்தவர். இந்த ரெண்டு பேரை தவிர மூன்றாவது ஆளை எனக்கு யாரும் தெரியல. நான் பழைய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற எச் ராஜாவை பார்க்க முடியவில்லை, பொன் ராதாகிருஷ்ணனை பார்க்க முடியவில்லை, இந்த மாதிரி பல பேரை என்னால் பார்க்க முடியல. திடீர் என்று இந்த 2-3 பேர் பாஜகவுக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் பாஜகவை இன்றி கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கமலாலயத்தில் குத்தும் வெட்டுமாக இல்லை, வலதுசாரிகள் பலரும் பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இல்லை இல்லை, பாஜக வளருவதாக நான் கருதவில்லை. தமிழ்நாட்டில் பாஜக வளர முடியாது. அவர்கள் என்னென்னா எங்கெங்கு சிறுபான்மை சமுதாயத்தில் இஸ்லாமிய மக்கள் எங்கு அதிகமாக வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு அங்கே ஏதோ பாஜக இருப்பதாக ஒரு மாய தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அவர்கள் தேர்தல் அரசியல் வெற்றி பெற முடியாது. பாஜக மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற காரணத்தினால் அதில் சிலர் அந்த பதவி மோகத்துக்காகவும் ஆட்சி அதிகாரத்துக்காகவும் இரையாகி கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த கட்சி நிச்சயம் வளர்ச்சி பெற முடியாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு காலத்தில் நாங்கள் 20% வாக்கு வாங்கி வச்சுருந்தோம், அந்த இடத்தையெல்லாம் அவர்கள் அடையவே முடியாது. இன்றைக்கி கூட அதிமுகவோட கூட்டணியில் சேர்ந்து 20 இடம்தான் வாங்கினாங்க, 4 இடம்தான் ஜெயித்தாங்க. நாங்கள் 66 இடம்லாம் வாங்கியிருக்கிறோம் கூட்டணியில். 26 மக்களவை உறுப்பினர்களை நாங்கள் கூட்டணியில் அதிமுகவோட வாங்கியிருக்கிறோம். அந்த நிலைக்கு என்றைக்குமே வர முடியாது. பாஜக அதிமுக கூட்டணியில் சேரலைன்னா தமிழ்நாட்டில் 1 தொகுதியில் கூட டெபாசிட் வாங்காது. இல்லை, இப்போது அவருடைய நடைப்பயணம் வந்து ஒரு பெருசாக பேசப்படுது. அப்போ கவுண்டர் பாலிடிக்ஸாக தமிழக காங்கிரஸ் வந்து என்ன ஏற்பாடு செய்யிருக்கு? இல்லை, இப்போ நாங்கள் தமிழக காங்கிரஸை பொறுத்தவரை தலைவர் அழகிரி அவர்கள் 234 சட்டமன்ற தொகுதியிலும் 1 தொகுதியில் 100 காங்கிரஸ் கொடிகளை ஏற்றுவது, அந்த பகுதியில் வாக்குச்சாவடி குழுக்களை அமைப்பது என்கிற நோக்கத்தோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் 8 மாவட்டங்களில் அதை நிறைவு செய்திருக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்து அதுக்கான செயல் திட்டத்தை அவர் வகுத்து வருகிறார். அடுத்த பாரத் ஜோடோ யாத்திரை நடைபெற்றதை ஒட்டி அது முடிந்த பிறகு ஜனவரி 26ஆம் தேதிக்கு பிறகு
அதை தொடர்ந்து அதனுடைய நல்ல அம்சங்களை, அதனுடைய கருத்துக்களை, அவர் அந்த பாரத் ஜோடோ யாத்திரையில் கிடைத்த வெற்றியை, மக்கள் ஆதரவை பரப்புகிற ஒரு பரப்புரை மேற்கொள்கிற ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கிறோம். ஜனவரி 26ஆம் தேதியிலிருந்து 2 மாதத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த இந்திய ஒற்றுமை பயணத்தினுடைய வெற்றி குறித்து மக்களிடையே நாங்கள் பரப்புரை மேற்கொள்ளப் போகிறோம். அந்த இந்திய ஒற்றுமை பயணத்தில் ராகுல் காந்தி எத்தகைய கருத்தை கூறினார், எத்தகைய பரப்புரையை மேற்கொண்டார் என்பதை சொல்ல போகிறோம். அதே போல் பிரியங்கா காந்தி அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில தலைநகரில் மகளிர் பேரணியை ஒரு நாளைக்கு நடத்த போகிறோம். இங்கே சென்னையிலேயும் மகளிர் பேரணி நடத்தப்படும். அதில் வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் கலந்து கொள்ள போகிறார். அதில் ஆயிரக்கணக்கான மகளிர் பங்கேற்கிற ஒரு நிகழ்வு நடக்கிறது. ஒரு பக்கம் பிரியங்கா காந்தி அவர்கள் தீவிரமான அரசியலில் இருக்கிறாங்க, ராகுல் காந்தி ஒற்றுமை பயணத்தை மேற்கொள்கிறார், இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இங்கே அனைத்து நிலையிலும் காங்கிரஸ் இன்றைக்கு துடிப்புமிக்க இயக்கமாக செயல்பட்டு வருகிறது. இப்போது அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுருந்தார் சமீபமாக, ராகுல் காந்தி வாக்கிங் பண்ணுறாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு, அவர் மக்கள் கூட பயணிக்கல, ஆனால் நாங்கள் வந்து மக்கள் கூட பயணிக்க போகிறோம், மக்கள் கூட உறங்க போகிறோம், அந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் என்பது மக்களோடு உரையாடணும், மக்களோடு பழகணும், மக்களோடு பேசணும், மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இதில் எதையாவது மோடி பின்பற்றுகிறாரா? பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரா? மக்களவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய விவாதத்தில் பங்கேற்கிறாரா? ஆக அவர் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை. அவர் இப்போ இன்றைக்கி ராகுல் காந்தி இத்தகைய 100 நாட்களுக்கு மேலாக அவர் இந்த நடைப்பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கார். இப்படி ஒரு நடைப்பயணத்தை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற எவராவது மேற்கொள்ள முடியுமா? மக்களோடு நெருங்கி பழக முடியுமா? மக்களோடு மக்களாக நடக்க முடியுமா? மக்களோடு உரையாட முடியுமா? மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? எங்கு போனாலும் பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்கிறார், பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பதிலளிக்கிறார். வந்து பத்திரிகையாளர் தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்திய ஜனநாயகத்தில் பொதுவாக ஜனநாயகத்தின் 4வது தூண் 4th pillar இருக்கிற பத்திரிகை துறையில் அவர்கள் கேள்வி கேட்கிற உரிமை அவருக்கு. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கிறீங்க, நான் பதில் சொல்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை பிரதமர் மோடி தருவதில்லை. அது வந்து ஏன்னா அவர் கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல அவர் தயாராக இல்லை. அவர் அது வந்து ஒரு சர்வாதிகார மனோபாவம். ஜனநாயகத்தில் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சர்வாதிகாரியாக வந்து இன்றைக்கு மோடி செயல்பட்டுக்கிறார். அரசமைப்பு சட்டத்தை தயாரிக்கிற போது அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் மக்களவை உறுப்பினர்களாக இருந்தவர்களுக்கெல்லாம் இப்படி ஜனநாயகத்தில் இப்படி ஒரு சர்வாதிகாரி தோன்ற முடியும் என்கிற கற்பனை செய்து கூட பார்த்துருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு மோடி சர்வாதிகாரியாகத்தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு மோடி தெரிகிறார், அமித்ஷா தெரிகிறார், 3வது ஏதோ நிர்மலா சீதாராமன் தெரிகிறார், மற்றபடி எந்த அமைச்சர்களும் நமக்கு தெரியல. ஆக ஒற்றை ஆட்சி, ஒற்றை கலாச்சாரம், இப்படி ஒரே மொழி, அப்புறம் ஒரே தேர்தல், இப்படி எல்லாமே வந்து அதிகார குவியலை நோக்கி இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது. மாநில ஆளுநர்கள் மூலமாக பாஜக அல்லாத ஆட்சிகளை சீர்குலைக்கிற முயற்சி நடக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்கிறது, கேரளாவில் நடக்கிறது, தெலுங்கானாவில் நடக்கிறது, மேற்கு வங்காளத்தில் நடக்கிறது. இப்படி எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற ஆளுநர்கள் வந்து அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி எடுக்கிற முடிவுகளுக்கு எதிராக அவர்கள் நிறைவேற்றுகிற மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் முடக்குகிற போக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது, மற்ற மாநிலத்தில் நடக்கிறது. இது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இப்போது கமலஹாசன், மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் வந்து பாரத் ஜோடோ யாத்திரையில் கலந்துக்கிட்டாரு. அது முக்கியமாக பார்க்கப்பட்டது கூட்டணியில் வந்து திமுக கூட்டணியில் அவங்களும் வருவாங்களா, சேரப்போகிறாங்களா, இல்லை தனியாக வந்து காங்கிரஸும் கமலும் பாமகவும் சேர்ந்து கைகோர்க்க போகிறாங்களா, இப்படின்ற விவாதங்கள்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இல்லை, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணிக்கு தலைமை பொறுப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, தளபதி மு க ஸ்டாலின் இருக்கிறார், அதில் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் நாங்கள் இருக்கிறோம், ஒரு கூட்டணியாக செயல்படுகிறோம். இதில் வந்து கமலஹாசன் சேருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணியினுடைய கொள்கைகளுக்கும் கமலஹாசன் மேற்கொண்டிருக்க கொள்கைகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பாரத் ஜோடோ யாத்திராவில் அந்த அடிப்படையில் தான் அவர் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து ராகுல் காந்தியும் கமலஹாசனும் ஒன்று சேர்ந்து நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிற போது
தமிழகத்தில் தலைமை ஸ்டாலின் தலைமையிற்கு கூட்டணியில் சேருவதற்கு எந்த தடையும் இல்லை. அவர் விரும்பினால், திமுக தலைமை விரும்பினால் அந்த கூட்டணியில் அவர் சேரலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.